நமக்கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு முறை அறிமுகப்படுத்தி வச்சுட்டேன். நமக்கு டாக்டர் அஞ்சலக்ஷி சந்திரசேகர் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். நமக்கு டாக்டர் அர்ச்சனா இருக்காங்க, பல் மருத்துவர் மற்றும் ஈர அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு டாக்டர் பஞ்சாப கேசர் ராஜேந்திரன் இருக்காங்க, ரூமட்டாலஜிஸ்ட், முடக்குவாத மூட்டு நோய் மருத்துவர். நமக்கு டாக்டர் ஜெய் வினோத்குமார் இருக்காங்க, ஜென்ரல் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், பொது அறுவை சிகிச்சை நிபுணர். நமக்கு டாக்டர் பிரசன்னா இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். நமக்கு டாக்டர் சந்திரசேகரன் இருக்காங்க, ஆர்த்தோபீடிக்ஸ் டாக்டர், ஏலம்பியல் மருத்துவர். உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்கறதுக்கு 044-4549-6944 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி. வருது. இது ரொம்ப நார்மல் ஃபினாமினமா? அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அழுதாதான் கண்ணீர் வருதுமா, அழாத நேரத்தில் கண்ணீர் என்ன ஆகுதுன்னா மூக்குக்கு போயிடுது. அதுக்கு ஒரு டக்ட் இருக்குது, ஒரு பாதை இருக்குது. ஸோ நம்ம அழும்போது நம்ம கண்ணீர் வெளியில் வருது, அழாத நேரத்தில் மூக்குக்குள்ளே போயிடுது. குழந்தைங்களுக்கு அந்த பாதை வந்து நல்லா வளர்ந்துருக்காதுமா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நைட்டில் தூங்கும்போது அந்த பாதை பிளாக் ஆகிடுறதுனால வெளியில் வந்து தங்குது தண்ணி. அதுக்கு பேர் டாக்ரோசிஸ்டோரைனைட்டிஸ்னு பேர். ஸோ இது வந்து இந்த 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே அந்த பாதை ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மூக்கை இப்படி பிடிச்சி அழுத்தி விடலாமா. ஒரு நாளைக்கு 10 வாட்டி குளிக்கும்போது அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பாதை ஓப்பன் ஆகிடும், அது கண்ணீர் வந்து உள்ளே போயிடும். அழுக்கு வந்து சீழ் மாதிரி வரல, ஃபீவர் வரல, கண் வீக்கமாக இல்லை, ஜுரம் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாமா. ஓகே, டாக்டர் பிரசன்னா உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், பேருங்க? மகாலட்சுமி பேசுகிறேன். குட் மார்னிங். மகாலட்சுமி, சொல்லுங்க மகாலட்சுமி. குட் மார்னிங், உங்களோட கேள்வி. நான் லேடி டாக்டர் பேசணும். ஓகே, நீங்க பேசுங்க மகாலட்சுமி. டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மேரேஜ் ஆகி 9 மந்த்ஸ் ஆச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து வேணாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. பட் இப்போ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கன்சீவ் ஆக கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, ஓ ட்ரை பண்ணா. ஸோ வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியில இதாகிற மாதிரி இருக்கு. டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள், 8 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம். ஷாஹித், உங்களோட பேர் என்னங்க? சாதிக். ஓகே சாதிக், எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி. பைக்ல 3 மாசம் கீழே விழுந்துட்டேன். ஓகே சார். வந்து வீக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனா நடக்கும்போது லாக் ஆகுது. உங்க வயசு என்னங்க? 45. ஓகே, நமக்கு டாக்டர் சந்திரசேகரன் இருக்காங்க, இளம்பியல் மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்க. பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டு போய் எந்த முழங்கால் வீக்கமா இருந்ததுங்களா? முழங்கால் வீக்கமா இருந்துச்சு. சரி, இப்ப வீக்கம் மறந்து போட்டு சரியா போச்சு. ஆனா இப்ப நடக்கும்போது சம்பந்தம் லாக் ஆகுது, லாக் எடுத்துட்டா நக்குது. அதாவது அந்த அப்ப நீங்க ஏதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? நல்லா இருக்குங்க. ரெண்டு ஜவ்வுங்க இருக்குதுங்க. பெரும்பாலும் அந்த ஜவ்வு கிழிஞ்சிட்டாதான் நடக்கும்போது லாக் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படியே நீ கொஞ்சம் விட்டு போற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா வீக்கம் வரும், அப்படி வந்தா அது மெனிஸ்கஸ் டேர்னு பேர். அந்த மெனிஸ்கஸ் டயருக்கு வந்து ஆர்த்தோஸ்கோப்பி பண்ணுறதா நல்லது. ஆர்த்தோஸ்கோப்பி வந்து டயக்னாஸ்டிக், ஆர்த்தோஸ்கோப்பி வந்து அதே மூலமாக அந்த நீ ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணாமையே அந்த மெனிஸ்கஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா மெனிஸ்கஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் கிடையாதுங்க, சைனோவியல் ஃப்ளூயின் இருக்குது, அதன் வழியாக தான் அதுக்கு உணவு கிடைக்குது. அந்த ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த மெனிஸ்கஸ் ஹீல் ஆகாது. ஆகவே இந்த லாக் ஆஃப் லீன் ஆகிறதுனால நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தான் நல்லது ஆர்த்தோஸ்கோப்பி மூலம். இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்தோசிஸ் டிசீஸ் கூடிய சீக்கிரத்தை வரலாம். ஆகவே நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜனை பார்த்து ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஓகே, டாக்டர் சந்திரசேகரன் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்,
உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட பேர் சொல்லுங்க சார். திருப்பதி மேடம். திருப்பதி, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சிலங்குப்புரம் மேடம். ஓகே, சொல்லுங்க உங்களோட கேள்வி. மேடம், நான் குழந்தைகள் நல டாக்டர் பேசுறேன். டாக்டர் பிரசன்னா இருக்காங்க, நீங்க பேசலாம். சொல்லுங்க சார். திருப்பதி சார் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பையனுக்கு 3 வயசு ஆகுது. சரிங்க சார். இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய் கடிக்கிறது கிடைச்சதுக்காக நாங்க ஊசி போட்டோம். சரிங்க சார். அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஊசி போட்டதுக்கு அப்புறம் கட்டியாவே இருந்தது. சரிங்க சார். இன்னமும் கட்டியா இருக்கு. திருப்பி நாங்க உடனே டாக்டர் கேட்டப்போ இது ஒன்றும் பிரச்சனை, மாத்திரையில சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார். டாக்டரும் மாத்திரையும் சரியாகல, அதான் கட்டியாவே இருக்குது. சரிங்க சார். வேற என்ன பண்ணும் இதுன்றது தெரியல சார். அவங்க போனா இது மாத்திரையிலே சரி பண்ணாலும் ஜெர்மனா சொல்றாங்க, எனக்கு எதுவும் ஆபரேஷன் பண்ணலாமா என்னன்றது சொல்ல மாட்டேன்றாங்க, அதான் தெரியல. கட்டி ஒரு கோழிக்குண்டு சைஸ்ல இருக்குமா இல்ல ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ்? கோழிக்குண்டு சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு சார். கோழிக்குண்டு சைஸ்ல தான். அது அதுல வந்து வலி எல்லாம் உங்களுக்கு எதுவும் இல்ல? வலி இல்ல சார். ஜுரம் கிடையாது, கால் வீக்கம் கிடையாது? இல்ல, அதெல்லாம் இல்ல சார். சுத்தி நெறிக்கட்டிகள் கிடையாது? இல்ல சார். சரிங்க சார். நிறைய டைம் என்ன ஆகும்னா, இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வேக்சினேஷன்ஸ் போடும்போது, தடுப்பூசிகள் போடும்போது, அது வந்து ஃபேட்டில், ஃபேட்னா அந்த கொழுப்பில் போய் சில சமயம் போயிடும் சார் அது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபேட் நெக்ரோசிஸ் சொல்லுவாங்க. சில சமயம் அந்த இடத்த சுற்றி ஒரு வீக்கம் வரும். பெரும்பாலும் இது டிபிடி ஊசியில் தான் வரும். சில சமயம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நாய்க்கடி ஊசிகள்லாம் கூட வரலாம். அது அப்படியே கொஞ்சம் தங்கிடும். அது கோழிக்குண்டு சைஸோடு கம்மியாக தான் இருக்குது. அது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் இல்லை, ஃபீவர் இல்லை, அதை சுற்றி இதெல்லாம் இல்லை, நெறிக்கட்டிகள்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா டெய்லி குளிக்கும்போது அதை தேய்ச்சி விட்டு, வெந்நீர் வச்சு தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும், அதுவே கரைஞ்சிரும். ஃபர்தராக ஆலோசனை வேணும்னா சர்ஜன் இருக்காரு, நான் அவரையும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர் ஜெய்வினோத்குமார் அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரி இது வந்து இந்த ஃபேட் நெக்ரோசிஸ்னால ஏற்படக்கூடியது தான். இது ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய விஷயம். அஸ் லாங் அஸ் ஃபீவர் இல்லை, குழந்தை வந்து வலியில் அழலை அப்படின்னாக்கா இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்ததுனால தான் இன்ஜெக்ஷன் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல சீழ் மாதிரி சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கும், ரொம்ப வலியில் துடிப்பாங்க, அந்த பாட்டில் கை வைக்கவே விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த சீழை வந்து எடுத்து விடுற மாதிரி வரும். பட் நீங்கள் சொல்கிற கண்டிஷன் அந்த மாதிரி தெரியலை, ஸோ ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. குழந்தைகள் நல்ல மருத்துவரும் பொது அறுவை சிகிச்சை நிபுணரும் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் பிரியா பேசுகிறேன். பிரியா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரியா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்வி? டென்டல் டாக்டர் கிட்ட பேசணும். ஓகே, நீங்கள் டாக்டர் அர்ச்சனா கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. காலையில் எந்திரிச்ச உடனே 5 மணி 6 மணிக்கெலாம் ரொம்ப பல் வலியாக இருக்குது, ஈரெலாம் வலிக்குது. ஓகே. வெளியே போவோம், ஐ மீன் அது எந்த சீசனாக இருந்தாலும், இப்போ குளிர்காலம்னா ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. எப்போ வெளியே வந்தாலும் அந்த இதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு பல்லுல வலி தெரியுதா இல்லை ஈரில் வலி தெரியுதா? ஆ, பல்லுல தான் வலி தெரியுது, ஈரில் சேர்ந்த ஜாயிண்ட்ல வலிக்குது. ஓகே, பல்லு ஈரும் சேர்ற இடத்துல வலிக்குது. ஓகே, உங்களுக்கு அதோட அசோசியேட்டடா ஏதாவது பிரஷ் பண்ணுவோம், ஈல இருந்து ரத்தம் வர்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எதுவும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பல் ஆட்டம் ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? இல்ல, அது எதுவுமே இல்ல எனக்கு. அந்த ஒருவேளை அந்த குளிர் காத்துல அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா, எனக்கு வெயில் சீசன்லயும் அப்படிதான் இருக்கு. காலைல 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு வெளியே வந்தா அப்படிதான் இருக்கு. ரைட். உங்களுக்கு வந்து கூச்சம் இருக்கா அந்த இடத்துல? அடைக்க முடியுமான்றதை பார்க்க வேண்டியிருக்கும். அதை தவிர ஒரு டீசென்சிடைசிங் பேஸ்ட், அதாவது பல் கூச்சம் தடுக்கிற பேஸ்ட்டையும் வந்து கொஞ்சம் ரெகுலராக டெய்லி ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் அந்த சிம்டம்ஸை குறைக்கும். ஓகே டாக்டர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 0444-5-9-6-9-4-4-4 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, லாவண்யா பேசுறேங்க. லாவண்யா, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க லாவண்யா, உங்களோட கேள்வி. மகப்பேறு டாக்டர் கிட்ட பேசணுங்க. பேசலாம், நமக்கு டாக்டர் அஞ்சலாட்சி இருக்காங்க. சொல்லுங்க மா லாவண்யா. ஹலோ டாக்டர், லாவண்யா பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க. நான் மேரேஜ் ஆகி 2 இயர் ஆகுதுங்க டாக்டர். ஓகே. காலர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், மதுரை இருந்து அழகேசன் பேசுறேன். அழகேசன், சொல்லுங்க உங்களோட கேள்வி. என்னோட குழந்தை பிறந்து 22 நாள் ஆச்சு பாப்பாவுக்கு. 2 கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க. நம்ம கூட குழந்தைகள் பாப்பா இல்ல, 22 நாள் சின்ன வரை ஐசியூ என்ஐசியூல தான் இருக்கான். தொடர்ந்து பேசுங்க சார். என்ஐசியூல தான் இருக்க, என்ஐசியூ வந்து இன்னும் டெவலப்மெண்டே ஒண்ணும் ஆகல. இதனால வேற எதுவும் நல்லா வந்த பின்னாடி மேற்கொண்டு பின்னாடி பிரெயின் பிரச்சனை வருமா?
மூளை இல்லாம குழந்தை வருமா? சார் இப்போ குழந்தை பிறந்தோன்னு நல்லா அழுதாங்களா? ஃபஸ்ட்டு ரெண்டு கத்துக்கு அப்புறம் அதோட சரிங்க சார். சரிங்க சார், குழந்தைக்கு ஏதாவது ஃபிட்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரா டாக்டர்? ஃபஸ்ட்டை மட்டும் ஒரு ஒன் ஹவர்ஸுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு, அப்புறம் ஃபிக்ஸ் வரல சார். அதுக்கப்புறம் ஃபிட்ஸ் இல்லை. சுகர் கால்சியம்லாம் ஏதாவது மாறுதல் ஏதாவது இருக்குன்னு சொல்கிறாங்களா? உப்பு ஹைப்போக்ளைசீமியா மாதிரி குடிக்கிறது, ஹைப்போக்ளைசீமியா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ வந்து பாப்பா பால் குடிக்கிறாங்களா இல்லை டியூப்பில் தான் பால் கொடுக்குறாங்களா? டியூப் வழியாக பால் கொடுக்குறாங்க. டியூப் வழியாக பால் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் குழந்தைய டெய்லி பார்க்குறீங்களா? குழந்தையால பால் குடித்தா, நேராக பால் குடித்தா அதனால் விழுங்க முடியாது. ஸோ பால் கொடுத்த உடனே நம்ம இப்போ தண்ணி குடிக்கிறோம், நம்மளுக்கு பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த தண்ணியை நம்ம விழுங்க முடியும். ஸோ அதுக்கு பேர் சக்கிங் அண்ட் ஸ்வாலோயிங் கோஆர்டினேஷன் பேர். இல்லைனா நம்மளுக்கு புறக்கேறிடுது, நம்ம எங்கேயோ ஒரு கவனத்தில் தண்ணி குடித்தோம்னா புறக்கேறிடுது. ஸோ குழந்தைக்கு இந்த கவனம் இருக்காது, அதனால தான் மூக்கொழியாக டியூப் போட்டு பாப்பாவுக்கு பால் கொடுக்குறாங்க. ஸோ பீரியடாக அப்சர்வ் பண்ணுவாங்க, அது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிகிற மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. ஸோ அவங்க ஒரு ஒரு நாளும் குழந்தையோட டோன் நல்லா வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. குழந்தையால் எடுத்துக்க முடியும்னா அப்புறமா பாலாடையில் பால் கொடுப்பாங்க. பாலாடையால் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட பால் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது நல்லது. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை, குழந்தை மெஷினில் இல்லை, ஃபர்தராக ஃபிட்ஸ் இல்லை, சுகர் கால்சியம் இப்போ நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து குழந்தைக்கு படிப்படியாக தான் அவங்க கொண்டு வருவாங்க குழந்தையை வெளியே. பின்னாடி குழந்தை எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இப்போ கிரகிக்க முடியாது, இப்போ கணிக்கவே முடியாது. ஸோ குழந்தை வளர்ச்சி நிற்கிறது, நடக்கிறது, சிரிக்கிறது, இந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபர்தராக ஃபிட்ஸ் வரலன்னா குழந்தை நல்லபடியாக வரும். நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கோம்னா. ஓகே டாக்டர்ஸ், உங்களுக்கு விரிவான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து டாக்டர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம் முன்னேறணும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் கலை, மதுரையிலேருந்து கலை பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி. எங்க அம்மாக்கு வந்து கால் வலி இருந்தது. அம்மா வயசு என்னங்க? 44. தொடர்ந்து பேசலாம் நீங்க. எங்க அம்மா நாட்டு வைத்தியம் பார்த்தாங்க, கட்டு போட்டாங்க, ஒரு 6 கட்டு போட்டாங்க அவங்க. ஆனா இப்பவும் ப்ரொலாங்கா நின்னா கால் தொடையில இருந்து ஃபுல்லா வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, முதல்ல நம்ம டாக்டர் பஞ்சாப கேசர் ராஜேந்திரன் அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். இந்த அம்மாவுக்கு கால் வலின்னு சொல்றீங்களா, எவ்வளவு நாளா இருக்குமா அது மாதிரி? என்னன்னா இடுப்பு பகுதியில இருக்கிற எலும்பு இருக்கு பாருங்க, அங்க அந்த இடத்துல உள்ள இடத்துல ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தாதான் இது மாதிரி வர்றதுக்கு. அதுக்குள்ள என்ன ஆகும்னா அங்க எலும்புக்கு நடுவுல டிஸ்கும்பாங்க, தட்டை குருத்தெலும்பு அப்படிம்பாங்க. அது என்ன ஆகும், அம்மா தெரியாம ஏதாவது வெயிட்ட தூக்கி இருந்தாலோ, இல்லாட்டி வேறு ஏதாவது பெரிய கனமான பொருளை தள்ளியிருந்தாலோ, இல்லாட்டி ஏதாவது நடக்கும்போது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாலோ, அது என்ன ஆகும், தட்டை குருத்தெலும்பு போய் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நழுவி தள்ளி போயிடும். அது தள்ளி போகும்போது அதுலேருந்து வர்ற அந்த மெயினாக இருக்கு பாருங்கள் ஸ்பைனல் கார்டு, அதுலேருந்து வர நரம்பில் போய் அழுத்தும். அது அழுத்துச்சுன்னா அங்கேருந்து கீழே வரைக்கும் அந்த ரேடியேட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு அவங்க முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கிளினிக்கலாக எப்படி இருக்குது, நரம்பு எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு, கீழே மரத்து போயிருக்கு, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்த பிறகு எக்ஸ்ரே எடுத்தால் கூட எலும்பு மட்டும்தான் தெரியும், கூடவே எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னு இருக்குது, அதை எடுத்து பார்த்தா கண்டிப்பாக எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தூரம் நடுவு இருக்குது, இது என்ன மாதிரி வைத்தியம் பண்ணணும், என்ன வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ரெஸ்ட்டும்பாங்க, கூடவே ஃபிசியோதெரப்பி அந்த இடத்துல கரண்ட் வைக்கணும் சொல்லுவாங்க, கரண்ட் வைக்கிறதுல அது தகுந்த மாதிரி இருக்கு, ஐஎஃப்டி அதெல்லாம் இன்டர்ஃபேஷியல் தெரப்பிலாம் இருக்குது, அது வைப்பாங்க, ட்ராக்ஷன் போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் முதல் கட்டம். ஒரு சமயம் அதில் கேட்கலன்னா தான் அடுத்ததுக்கு போகணுமா என்னன்னு எம்ஆர்ஐயை பொறுத்தும் இவங்க எவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்தும் வைத்தியத்தை பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், உங்களுக்கு விரிவான விளக்கமான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னென்ன பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணணும், ஆரோக்கியம் குறித்த அக்கறை, ஆரோக்கியம் குறித்த அறிவு, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம கூட எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள். அவ்வளோ நீங்கள் வால்யூம் வச்சிங்கன்னா ENT டாக்டர் பார்க்க வேண்டியதாகிடும்.
குறைச்சிருங்க வால்யூம். வணக்கம் மேம், லைன்ல இருக்கீங்க, உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. அங்க வேற என்ன பேசிட்டு இருக்காங்க? இங்க உங்க கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. நான் யாரு? சுந்தரி. சுந்தரி மேம், நீங்க கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்றீங்களா? டிவி வால்யூம். சுந்தரி வள்ளியில இருந்து பேசுறேன். ஆ, உங்க கேள்வி சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிட்டு போன்ல பேசுங்க. ஆ ஓகே மேடம். குழந்தைக்கு 8 மாசம் ஆகுதுங்க மேடம். ஆ சொல்லுங்கம்மா. லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குங்க மேடம். அது பிளட் பிளட்டா வருது. ஹாஸ்டல் போய் பார்த்தா அப்பயும் சரியாகல. என்ன காரணம் சொல்றீங்களா மேடம்? சரி, குழந்தைகள் நல்ல மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். 8 மாசம் ஆகுது. எவ்வளவு எடை இருக்காங்கம்மா பாப்பா? 6 கிலோ இருக்காங்க. பிறந்த உடனே தாய்ப்பால் தான் கொடுத்தோம் மாமா. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுத்தோம். ஆமாங்க சார். நிற மாசத்துல பிறந்தாங்களா, குறை மாசத்துல பிறந்தாங்களா? ஒரு 8 மாசம் ஆயிட்டதுனால திட ஆகாரம் நல்லா சாலிட்ஸ்னா அரிசி கஞ்சி, இட்லி, பருப்பு சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி நல்ல காய்கறி பழம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கம்மா. பாலை நல்லா குறைச்சிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்டே பால் கொடுக்க பாருங்க. பால் நல்லா குறைச்சிட்டிங்கனாலே சில சமயம் அலர்ஜி குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, பசும்பால் கொடுக்கறதுனால கூட அலர்ஜி வந்து குழந்தை எடை கூடாமல் இந்த மாதிரி மோஷனில் பிளட் வரலாம். ஸோ நல்ல பசும்பாலை குறைச்சிட்டு உங்ககிட்ட இருக்க எவ்வளோ மேக்ஸிமம் பால் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு திட ஆகாரம் சாலிட்ஸ் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். க்ளீன் ஹேண்ட்ஸு அண்டு க்ளீன் வெசல்ஸு, அதாவது கையை சுத்தமாக பாத்திரமும் சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தொந்தரவு வராதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. ஹலோ, ரஹமத் பேசுறேன், பேங்காக்லேருந்து. சொல்லுங்க ரஹமத், உங்களோட கேள்வி. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 2 வருஷமாவே ஷோல்டருக்கு கீழே வலி இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ரஹமத் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நம்ம கூட டாக்டர் சந்திரசேகரன் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க. அவ ஷோல்டர்னா வலது பக்கமா இடது பக்கம் தோல் பட்டீங்களா, கழுத்து வலிங்களாமா? தலைக்கு மேல உயர்த்தி வேலை செய்ய முடியுது அவரால்? இப்போ நீங்க செய்ய டாக்டர் காட்டுனீங்களா? சரியாக சுழற்சி இல்லாம இருந்தா வலி வரலாம், அல்லது கழுத்துல உள்ள எலும்புகள் தேய்மானா இருந்தா அந்த கழுத்தில் உள்ள எலும்புகள் தேய்மானதிலிருந்து வலி வரலாம். ஆகவே நீங்க டாக்டரை பார்க்கும் பொழுது அந்த கழுத்து எலும்புக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். தோள்பட்டையை தலைக்கு மேலே உயர்த்தி நன்றாக வேலை செய்ய முடியுதுன்னா அது கழுத்துலேருந்து வர வழியாக இருக்கும். அல்ல, தோள்பட்டையை தூக்கும்போது தோள்பட்டையினுடைய சுழற்சி இந்த பந்துக்கெண்ணை மூட்டுது பார்த்தீங்களா, அது 150 டிகிரி சுற்றணும். அப்படி சுற்றாமல் 90 டிகிரி தான் சுற்றுதுன்னா இப்போ பந்துக்கெண்ணை மூட்டில் பிடிப்பு இருக்கலாம். ஆகவே இதை நீங்கள் பரிசோதனை செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இடது பக்கம் வழி வர்றதுனால ஒரு ECG எடுத்து இருதயத்தில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு பின்னாடி நாம் அதுக்கு அனைவரும் நீங்கள் சொல்லதை பார்த்தா தோள்பட்டை பிடிப்பு மாதிரி தான் தெரியுது. அதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்தீங்கன்னா முழு குணமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே டாக்டர், உங்களுக்கு விரிவான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். எனக்கு 50 வயசு ஆகுதுங்க. உங்கள் பேர் என்னங்க? ஃபாத்திமா. ஃபாத்திமா சொல்லுங்கள், 50 வயசு ஆகுது, என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து இப்போ ரொம்ப வலியாக இருக்கு. இதுக்குலாம் கை காலெல்லாம் ஒரே வலி. ஓகே, தாங்க முடியல, அதிகமாக வேறு இருக்கு. உங்களோட டெலிஃபோன் லைன் கொஞ்சம் கிளியராக இல்லை. மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. சொல்லுங்க ஃபாத்திமா, என்ன பண்ணு சொல்லுங்க. எனக்கு இப்போ 50 வயசு ஆகுதுங்க. ஓகே, இப்போ வந்து பீரியட்ஸ் எனக்கு ஒரே வலியாக இருக்கு. 3 நாளைக்கு இருக்கு, சமாளிக்க முடியல.
எல்லாரும் சொன்னாங்க 45 வயசு நின்றுடும் அப்படின்ட்டு. 50 வயசு ஆயும் பீரியட்ஸ் நிக்கல, வலி சமாளிக்க முடியல. சரி, நீங்க இப்ப பாத்தீங்களா கைனகாலஜிஸ்ட் யாரா பாத்துருக்கீங்களா? ஆவரேஜா வந்து 47 49 வயசுக்குள்ள பீரியட்ஸ் நிற்கும், ஆவரேஜ் தான். பட் ஒரு சிலருக்கு 52-55 வயசு வரைக்கும் பீரியட்ஸ் வரலாம். பட் அந்த மாதிரி பீரியட்ஸ் அவ்வளோ நாள் ப்ரொலாங்டாக இருந்ததுன்னா அது கட்டாயம் டெஸ்ட் பண்ணிக்கணும். கூட சக்கர வியாதியோ வெயிட் அதிகமாகவோ எல்லாம் இருந்தால் யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்கள் பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது வந்து யூஸ்வலாக நிறைய, எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? காலர் இணைப்பில் இல்லைங்க டாக்டர், காலர் இணைப்பில் இல்லை. அவங்களுக்கான ஆலோசனை நீங்கள் கொடுத்துடலாம். குழந்தைகள் நிறைய பிறந்திருந்து இந்த மாதிரி இருந்தால் அடினோமயோசிஸ்ன்ற கண்டிஷன் இருக்கும். அது வந்து அது டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க யூட்ரஸ் தான் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக டாக்டரை போய் அவங்க பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான முக்கியமான ஆலோசனை டாக்டர் சொல்லியிருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? குட் மார்னிங் டாக்டர், லதா பேசுகிறேன். குட் மார்னிங் மேம், சொல்லுங்கள், எந்த டாக்டர் கிட்ட பேசணும் நீங்கள்? லதா. சொல்லுங்கம்மா. சரி, உங்களோட கேள்வி சொல்லுங்கள். என்ன கேள்வி உங்களோடது? பல்லு சொத்த இல்ல. ஓகே, அடுத்து பல்லு வாயில வந்து ஸ்மெல் வரதுக்குரிய முதல் காரணம் வந்து வாயில வந்து இந்த காரை இல்லனா ஈறு நோய் இல்லனா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது தான் அதோட ஸ்மெல் வர்றது. அதுதான் முதல் காரணம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வாயில் வந்து காரம் இல்லை அழுக்கு இல்லை அப்படின்னா அடுத்த காரணம் என்னவா இருக்கலான்னா, சில டைமில் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போதும் வாயில் ஸ்மெல் வரலாம், இல்லைன்னா தொண்டை அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்போதும் வரலாம், இல்லைன்னா வயிற்றில் வந்து அஜீரணம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போதும் வாயில் ஸ்மெல் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்டிஸ்ட் கிட்ட போய் ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. வாயினால் வாயில் இருக்கிற எந்த ப்ராப்ளம்னாலையும் ஸ்மெல் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துட்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னா த்ரோட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றது ரூல் அவுட் பண்ணிக்கணும். அது அடுத்ததாக வந்து ஸ்டொமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் தான் மற்ற ரீசன்ஸ் வந்து வாயில் ஸ்மெல் வரது. வயிறுகளில் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி வரலாம், வயிறுகளில் பிரச்சனை இருந்தாலும் வரலாம், சளி தொந்தரவு இருந்தாலும் தொண்டையில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங், உங்களோட பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேரு? சாந்தி ராஜ். சாந்தி சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். உங்க கேள்வி? 2 இயர்ஸ்க்கு முன்னால எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து செல்லுலைட்டிஸ் னு வந்ததுண்டாங்க கால்ல. அப்படினா என்ன? ஓகே, நமக்கு டாக்டர் ஜெய் வினோத் முன்னாடி இருந்ததுங்களா? ஹலோ ஹலோ, 2 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுங்களா? வாய்ப்பு இருக்கு. அடிபட்டிருக்கலாம். ஓகே, டாக்டர் ஜெய் வினோத் குமார், பொது அறுவை சிகிச்சை நிபுணர், உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். இன் அசோசியேஷன் வித் ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஸ்டே ஃப்ரீ செக்யூவிங்ஸ். திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது, மறுபடியும் நாளை சந்திக்கலாம். அண்டில் தட்ஸ், பை ஃப்ரம் யூ டோஷின்.